வணக்கம் நண்பர்களே, அடம் பிடிக்காதீங்க, பிடிவாதம் பண்ணாதீங்க, கொஞ்சம் உங்கள் நிலைமையிலிருந்து இறங்கி வாங்க, இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இதோடைய முதல் வார்த்தை ஸ்டிக் டு யுவர் கன். நீங்கள் உங்கள் நிலைமையில் உறுதியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எப்படி சொல்லுவாங்க? டோன்ட் ஸ்டிக் டு யுவர் கன், கன்சிடர் அவர் வியூஸ். நீங்கள் உங்கள் நிலைமையிலேயே உறுதியாக இருக்காதீங்க, எங்களுடைய பார்வையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் தன்னுடைய நிலையில் உறுதியாக இருக்கிறாருங்க அப்படிங்கிறத ஹி ஸ்டிக்ஸ் டு ஹிஸ் கன் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் இன்னொரு ஒரு வார்த்தை ரொம்ப எளிதாக தமிழோட பொருத்தி நம்ம நினைவில் வச்சுக்கிற ஒரு வார்த்தை அடமண்ட். அடம் பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை அடமண்ட். ஹி இஸ் வெரி அடமண்ட். அவர் ரொம்ப அடம் பிடிக்கிறவருங்க, ரொம்ப பிடிவாதக்காரர் அப்படிங்கிறத இப்படி சொல்லலாம். அப்போ அவர்கிட்ட அடம் பிடிக்காதீங்கிறத டோன்ட் பி அடமண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தை அப்டினேட். அப்டினேட்னா ரொம்ப மூர்க்கத்தனமாக நடந்துக்கிடுறது. இப்போ குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்ணுறவங்க, ரொம்ப பிடிவாதம் பண்ணுறவங்கள இப்படி சொல்லுவாங்க. ஹீ இஸ் வெரி அப்டினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீ இஸ் வெரி அப்டினேட் இன் டிசிஷன்ஸ் அப்படின்னு ஆஃபீஸில் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப உறுதியான அந்த முடிவில் இருந்தாங்கன்னா இது போல் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை ஸ்டபர்ன், உறுதியாக இருக்கிறது. நான் என்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறேன். ஐ எம் வெரி ஸ்டபர்ன் இன் மை டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தர்கிட்ட கொஞ்சம் இறங்கி வாங்கன்னு சொல்லும்போது டோன்ட் பி ஸ்டபர்ன் இன் யுவர் டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து ஒரு புதுமையான வார்த்தை லாக் ஹான்ஸ் அப்படிங்கிறது. இது எங்கேருந்து வந்ததுன்னா இந்த படத்தை பாருங்கள். ரெண்டு மானோ இல்லை ரெண்டு காட்டு மாடுகளோ சண்டை போடும்போது ஒன்னோட ஒன்று அதனுடைய கொம்புகள் மாட்டிக்கிறோம் இல்லையா, அந்த கொம்புகளுக்கு தான் ஹான் அப்படின்னு பேர். ஒன்னோட ஒன்று மாட்டிக்கிடுறதுல, அதாவது அது தன்னுடைய நிலைமையில் உறுதியாக இருக்கிறது. ரெண்டு பேர் பேசுகிறாங்க, ரெண்டு பேருக்கு இடையில் அவங்களுடைய தரப்புலேருந்து இறங்கியே வர முடியல அப்படின்னா இப்படி சொல்லலாம். தே போத் லாக் ஹான்ஸ் ஓவர் எவ்ரி திங். அவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய நிலைமையில் உறுதியாக இருக்கிறாங்க, இறங்கியே வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல இந்த லாக் ஹான்ஸ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். இதே போல் அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற பயன்படுற ஆங்கில வார்த்தைகள், இதுக்கு எனக்கு இங்கிலீஷில் தெரியலையே அப்படின்னு ஏதாவது வார்த்தைகள் இருந்தால் அதை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.